மூட்டைகளில் இருக்கக்கூடிய ஜவ்வு இப்போ இது கம்மி, ஜவ்வு வலி, ஜவ்வு வந்து முறுக்கிட்டு இருக்குது, இறுக்கிட்டு இருக்குது, இடுப்பு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்குது, சரியான மூட்டைகளை அசைக்க முடியாத பிரச்சனைலாம் மிக அற்புதமாக குணமாகும். பஞ்சகல்ப ரசாயனம், ரசாயனம்னா கெமிக்கல் நினச்சிக்காதீங்க, இது ரசாயனம் அதிக வல்லமை உள்ள வீரியம் உள்ள மிக அற்புதமான மருத்துவமுறை தான் ரசாயனம் சொல்லுவாங்க. நிறைய மருந்துகள் இருக்குது, பரங்கி ரசாயனம், திப்பிடி ரசாயனம் சொல்லிட்டு அதில் தான் ஒரு வகையை சொல்லி பார்க்கணும். இதுக்கு தேவையான மூலிகைன்னு பார்க்கும்பொழுது அமுக்கரசூர்ணம், திரிபலா, திரிகடுகு, பிரண்டை உப்பு, முடக்கத்தான் உப்பு, சங்கு பஸ்பம், தாளக பதங்கம், ஆறுமுக செந்தூரம், அப்புறம் பார்க்கும்பொழுது தேவையான அளவு பனங்கள் கண்டு இதெல்லாமே ஒன்றா சேர்த்து இந்த பனங்கள் கண்டை போட்டுட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி பிசிறி வச்சு ஒரு மணி நேரம் துணி கட்டி வெயிலில் வச்சுட்டு ஒரு மணி கழிச்சு எடுத்து நம்ம காற்று போகாத கண்ணாடி பாத்திரத்தில் வச்சுக்கணும். காலை இரவு என்ன பண்ணணும்னா ஒரு 3 கிராம் அளவுக்கு நெய்யோடு சாப்பிட்டு வரலாம். நெய் பிடிக்காதவங்க தேனோடு சாப்பிடலாம், இல்லைன்னா பாலோடு சாப்பிட்டு வரலாம். நிலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் மூலிகை வைத்தியர் ஆனந்த் பாபு. இன்றைக்கி நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசுகிற காரியங்கள் பார்க்கும்பொழுது இடுப்பு வலிக்குது, இடுப்பு விட பிடிச்சிக்குது டைட்டாக, விறைப்புத்தன்மை ஆகிடுது, அதே மாதிரி கையில் அசைக்க முடியல, கை ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் வலிக்குது, அப்படியே மின்னல் வெட்டுற மாதிரி வலி இருக்குது, குறிப்பாக முதுகெலும்பு ஜவ்வில், குறிப்பாக வெயிட்டு தூக்குறாங்க மூட்டை வேலை செய்கிறவங்க, இல்லை ஏதாவது பாரம் தூக்குறவங்க, ஃபேப்ரிகஸ் ஒர்க் பண்ணுறவங்க, இரும்பு வெயிட்டு தூக்குறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முதுகெலும்பில் அழுத்தம் ஏற்பட்டு முதுகு எலும்பில் ஜவ்வு இருக்கமாயிடுது, இப்படி திரும்ப முடியல அப்படின்னு நிறையா வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக கடினமாக வேலை செய்கிறவங்களுக்கு, வீட்டு வேலை செய்கிறவங்க பெண்களுக்கு, குடம் தூக்கிட்டு மாடி ஏறவங்களுக்குலாம் பார்க்கும்பொழுது அதிகமாக அந்த மூட்டு எலும்பு தேய்மானம், இடுப்பு பந்துக்கின மூட்டு தேய்மானமும் நிறைய இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க. இது நம்ம இப்போ வைத்தியத்துக்குன்னு போகும்பொழுது மருத்துவமனைக்கு போகும்போது உங்கள் மூட்டு தேஞ்சு போச்சு, மாற்று மூட்டு செயற்கை மூட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஜனங்கள் பயப்படுறாங்க, நிறைய செலவாகுமா, இது என்ன ஆகும்னு பயப்படுறாங்க. அப்புறம் நம்ம உணவு முறைகளை பார்க்கும்பொழுது நிறைய மாறிடுச்சு. இன்றைக்கி 30 வருஷத்துக்கு முன்பான உணவு முறைகளில் 80% மேலே மாறிடுச்சு. அந்த உணவில் வந்து பார்க்கும்பொழுது சுவையாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, வழியே அதில் இருக்கிற சத்து இருக்கான்னு பார்க்கும்போது சத்து குறைபாடு, இன்றைக்கி நமக்கு நிறைய சத்து குறைபாடு இருக்குது. நிறைய உணவு விஷயத்தில் நாங்கள் மாறிட்டோம், நம்மளோட வாழ்க்கை முறையில் மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு கார்பெண்டர் இருக்கிறாருன்னா அவர் வந்து சகல வேலை செய்கிறதுக்கு 90% மிஷின் வந்துருச்சு, அவர் பூட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி ஒரு வீட்டு வேலையில் பாருங்கள், எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. சமைக்கிறதுக்கு வந்து கலக்கிறதுக்கு மட்டும்தான் மிஷின் வராமல் இருக்குது, அதுக்கும் வந்துடும் போல இருக்குது. அப்போ உழைப்புன்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு மனுஷன் அதிகமாக உழைக்கிறாங்க ஆனால் சாப்பாடு சரியில்லை, ஒருத்தர் குறைவாக உழைக்கிறாங்க அதிகமாக சாப்பிட்றாங்க. இந்த முரண்பாடு தான் இன்றைக்கி நிறைய வியாதிகளுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்பொழுது உடல் உழைப்பு இல்லைன்னா கூட என்னென்னா அதிகமாக உடல் பருமன், அந்த பருமன் உடல் பருமனால் முழு அழுத்தம் போகிற முதுகெலும்புக்கும் கால் முட்டிக்கும் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அது நிமித்தமாகவும் அவங்களுக்கு வந்து அந்த எலும்பு தேய்மானம், எலும்பு விரைப்பு தன்மை ஆகிடுது, குறிப்பாக ஜவ்வில் லூப்ரிகேஷன் சொல்லக்கூடிய திரவத்தன்மை ட்ரை ஆகிடுது சில உணவு கெமிக்கல் உணவுனால். அப்போ என்னென்னா அந்த மூட்டை அசைக்கும் பொழுது அதிகமான வலி. அப்போ அந்த அந்த ட்ரை ஆகும் போதே அசையும் பொழுது என்னாகுன்னா மூட்டுக்கு அதிகமான தேய்மானம் ஏற்படுது, ஜவ்வு பிறழ்ச்சி ஏற்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் மதுமான பழக்கம், புகை பழக்கம் என்ன பண்ணுதுன்னா உடம்புல நம்ம கல்லீர மண்டலத்தையும் வயிறு இருக்கக்கூடிய நாளமில்லா சேர்ப்பு மண்டலத்தையும் பாதிக்கப்படுறதுனால எதிர்ப்பு சத்து சுத்தமாக குறைஞ்சி போடுன்னு சொல்லி பார்க்குறோம். 30-35 வயசுலேயே எனக்கு மூட்டு வலிக்குதுன்னு ஃபோன் பண்ணுறாங்க. சின்ன வயசுலேயே பார்க்கும்போது அவங்க பெரிய வேலை எதுவுமே செய்யலை, காரணம் அவங்க இந்த மூட்டு வலி காரணம் போது உணவு முறைகளும் வாழ்க்கை முறைகளும் மாறிட்டனால தான். இதுக்கு மிக அற்புதமான ஒரு ரசாயனம் சொல்லுவாங்க, குறிப்பாக அது பஞ்சகல்ப ரசாயனம். ரசாயனம்னா கெமிக்கல் நினச்சிக்காதீங்க, இது ரசாயனம் அதிக வல்லமை உள்ள வீரியம் உள்ள மிக அற்புதமான மருத்துவமுறை தான் ரசாயனம் சொல்லுவாங்க. நிறைய மருந்துகள் இருக்குது, பரங்கி ரசாயனம், திப்பிடி ரசாயனம் சொல்லிட்டு அதில் தான் ஒரு வகையை சொல்லி பார்க்குறோம். இதுக்கு தேவையான மூலிகைன்னு பார்க்கும்பொழுது அமுக்கரசூர்ணம், திரிபலா, திரிகடுகு, பிரண்டை உப்பு, முடக்கத்தான் உப்பு, சங்கு பஸ்பம், தாளக பதங்கம், ஆறுமுக செந்தூரம், அப்புறம் பார்க்கும்பொழுது தேவையான அளவு பனங்கள் கண்டு இதெல்லாமே ஒன்றா சேர்த்து இந்த பனங்கள் கண்டை போட்டுட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி பிசிறி வச்சு ஒரு மணி நேரம் துணி கட்டி வெயிலில் வச்சுட்டு ஒரு மணி கழிச்சு எடுத்து நம்ம காற்று போகாத கண்ணாடி பாத்திரத்தில் வச்சுக்கணும். காலை இரவு என்ன பண்ணணும்னா ஒரு 3 கிராம் அளவுக்கு நெய்யோடு சாப்பிட்டு வரலாம். நெய் பிடிக்காதவங்க தேனோடு சாப்பிடலாம், இல்லைன்னா பாலோடு சாப்பிட்டு வரலாம். இது சாப்பிட்டு வரும்பொழுது என்னாகுன்னா உங்களுக்கு என்னாகன்னா அந்த இடுப்பு எலும்பில் கூடிய பந்துக்கின முட்டில் அந்த ஜவ்வுக்கு வந்து வெறு ட்ரை ஆகிடுது பார்த்தீங்களா, லூப்ரிகேஷன் அந்த காஞ்சி போன தன்மைக்கு ஈரம் உண்டாகும், கொழுப்பு தன்மை திரவத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும், அதனால் வலி குறையும்.
எலும்புகளுடைய குறிப்பாக முதுகெலும்பில் இருக்கக்கூடிய அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய ஜவ்வு பிதுக்கம், மூட்டைகளில் இருக்கக்கூடிய ஜவ்வு பிதுக்கம், ஜவ்வு வலி, ஜவ்வு வந்து முறுக்கிட்டு இருக்கிறது, இறுக்கிட்டு இருக்குது, இடுப்பு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்குது, சரியான மூட்டுகளை அசைக்க முடியாத பிரச்சனைலாம் மிக அற்புதமாக குணமாக சொல்லி பார்க்கணும். அடுத்து சிற்றாமுட்டி மடக்கு தைல்னு சொல்லிட்டு வெளிப்புறமான ஒரு தைல முறைகள் இருக்குது. அது பார்க்கும்பொழுது சித்தாமுட்டியுடைய வேறு, சீந்தில் வேறு, தேவதாறு, கோஷ்டம், சந்தனம், சித்தரத்தை, சடாமஞ்சில், அமுக்கரக்கிழங்கு, முடக்கத்தானுடைய வேறு, இது எல்லாமே என்ன பண்ணணும்னா 8 லிட்டர் தண்ணி ஊற்றி 1/8 பங்கை சுருக்கி வடித்து கட்டணும். அதாவது 7 லிட்டர் தண்ணியை சுண்ட அளவுக்கு காய்ச்சி 1 லிட்டராக கொண்டு வரணும். அதுக்கு வந்து பார்க்கும்பொழுது 1 லிட்டருக்குன்னா அது 800 ml நல்லெண்ணெய் ஊற்றி அதை வந்து மடக்கு தைல்னு சொல்லும்பொழுது அது 3 முறை வடிகட்டி திரும்ப திரும்ப வந்து நம்ம அந்த சரக்குகளை போட்டு மடக்கும் போது அந்த தைலத்துக்கு அதிகமான வீரியமாக இருக்கும். இதை உள்ளுக்கு 3 சொட்டு பாலில் கலந்து குடிச்சிட்டு நமக்கு உடம்புல எங்கெங்கே பாதிப்பு இருக்குதோ அங்கே நல்லா தடவிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து சுடிநீர் நேரத்தை கொடுத்து வரும்பொழுது அந்த மூட்டு தேய்மானங்கள், மூட்டு வலி, குறிப்பாக மூட்டு வலிகளுக்கு, உடம்பு வலிக்கு, இந்த எலும்பு வலிக்கு அதிகமாக வலி மாத்திரத்தை நம்ம எடுப்போம். பெயின் கில்லர் தான் திருப்பி கொடுப்பாங்க, ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுப்பாங்க. தொடர்ந்து வலி மாத்திரை எடுக்கும் பொழுது நமக்கு நிறைய பக்க வலி உண்டு பண்ணணும். குறிப்பாக இறைப்பையில் புண்ணு ஏற்பட்டு செரிமான கோளாறு உண்டாகும், குடலில் புண்ணு ஏற்படும். அதில் அது அதிகமான மருந்து தொடர்ந்து வலி மாத்திரை எடுக்கும் பொழுது சிறுநீரக செயல்வகுப்புக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகளுமே இல்லாமல், உங்களுக்கு இடுப்பு இறுக்கி பிடிச்சிக்கிச்சு, விரைப்புத்தன்மை குறைஞ்சிருச்சு, ஜவ்வு மூட்டில் இருக்கிற ஜவ்வில் வந்து வறட்சி ஆகிடுச்சு, திரவத்தன்மை குறைஞ்சிருச்சு, லூப்ரிகேஷன் இல்லை, டைட்டாக இருக்குது, வலியாக இருக்குது, முதுகு தண்டு ஜவ்வில் வந்து பிதுக்கம் இருக்குது, அப்படின்ற எல்லா பிரச்சனையுமே இந்த பஞ்சக்கலப்பு ரசாயனத்திலையும் சிற்றாமுட்டி மடகு தைலத்தில் இந்த 2 மருந்தே பூரா மிக அற்புதமாக குணமாகவும் சொல்லி பார்க்குறோம். எனக்கு அன்பானவர்களே, மூட்டு வலி இடுப்பு வலிக்குள்ள அறுவை சிகிச்சைன்னு போயிட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய செலவாகுது மட்டும் இல்லாமல் அது நிறைய பேருக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக உண்டு பண்ணுது. அறுவை சிகிச்சை பண்ணியும் வலி மாத்திரை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க. அப்போ அவங்க கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுக்கும்பொழுது அது செயற்கையாக இருக்கிறனால உடம்பு ஏற்றுக்கிறது இல்லை. அப்போ இயற்கையானு பார்க்கும்பொழுது நம்ம முடக்கத்தான் கீரை சாப்பிட்லாம், ராகி சாப்பிட்லாம், பிறண்ட துவையல் சாப்பிட்லாம், வாத நாராயண இலை கிடச்சதுன்னா அதில் கூட சூப் வச்சு குடிக்கலாம். ராகி வந்து ராகின்னு சொல்லக்கூடிய கேழ்வரகுல அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. கம்பில் கம்பில் பார்க்கும் பொழுது இரும்பு சத்தும் இருக்குது, சுண்ணாம்பு சத்தும் இருக்குது. ரத்த விருத்திக்கு மிக அற்புதமாக குணமாகவும் சொல்லி பார்க்குறது. கருப்பு உளுந்து கஞ்சி அதை வச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா கருப்பு உளுந்து எந்த விதத்திலையாவது உணவில் மேற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இயற்கையாக வந்து அந்த கால்சியம் சத்து கிடைக்கும் பொழுது அந்த எலும்பு தேய்மானம் புதுப்பிக்கப்படும் சொல்லி பார்க்குறோம். எனக்கு அன்பானவர்கள், இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.